நண்பா நண்பேஸ் வெல்கம் டு வச்சு செஞ்சு யூடியூப் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறதுல எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒருத்தரை வந்து வச்சு செய்ய போகிறோம். யாருன்னு கேட்டிங்கன்னா, அச்சுமா பாத்ரூம் டூர் வாவ் லைஃப் ப்ரெசன்ஸ் ப்ரவுட்லி ப்ரெசன்ஸ் அச்சுமா பாத்ரூம் டூர். ஆமாங்க, அச்சுமா அதாவது நம்ம புகழ்பெற்ற விஜய் அர்ச்சனா அவர்கள் வந்து தன்னோட பொண்ணோட வந்து ஒரு டூர்லாம் வந்து அவங்க யூடியூப் சேனலில் வந்து காமிச்சிட்ருக்காங்க. ஹவுஸ் டூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கார்டன் டூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டில் ஷெட்டு டூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை பார்க் டூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் முதல் முறையாக யூடியூப் சேனல் வரலாற்றிலே வந்து தன்னோட வீட்டில் இருக்கிற கக்கூஸோட டூர் வந்து இந்த வாவ் லைஃப் மூலமாக நம்மளுக்கு வந்து காமிச்சு ஒரு புது ட்ரெண்டே வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க நம்ம அச்சுமாஸ் பாத்ரூம் டூர். ஆமாங்க, இவங்க வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்களோட வீட்டில் இருக்கிற பாத்ரூம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளை வந்து டூருக்கு அழைச்சிட்டு போய் காமிச்சிருக்காங்க. ஊர் உலகத்தில் வந்து வீடெல்லாம் காமிப்பாங்க, இப்படி டோரை காமிச்சு இதாங்க டாய்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க டாய்லெட்டே வந்து ஒரு பெரிய வீடு மாதிரி வந்து கட்டி வச்சுட்டு அதை வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணும்போதே வந்து கிச்சன் அண்ட் பாத்ரூமுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடையே உட்காந்து டிசைட் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, கிச்சன் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அப்லோட் பண்ணுற இடமா, அதாவது சாப்பிட்ற இடமா, அப்புறம் பாத்ரூம்ன்றது வந்து டவுன்லோட் பண்ணுற இடமா, அதாவது இறக்குற இடமா. ஸோ அப்லோட் ஈக்குவல் டு டவுன்லோடு, அதனால் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் சொல்லி அவங்க வந்து இந்த டூரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட பொண்ணோட சேர்ந்து இந்த டூரை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டோரை ஓப்பன் பண்ணாலே எங்கள் வீட்டில் இருக்கிற ஹாலோட வந்து பெருசாக ஒரு ரூமை காமிக்கிறாங்க. சரி, இதுக்குள்ளே போயிட்டு ஏதோ டாய்லெட் காமிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் டாய்லெட் அப்படின்னு சொல்கிறாங்க, ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வீடு அதாவது அந்த டோரை திறந்து உள்ளே வந்தாலே வந்து சென்ட் வைக்கிற இடம்லாம் இருக்குது, பூச்சட்டிலாம் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கமோடை காமிக்கிறாங்க, பாருங்கள் கமோடு எவ்வளோ க்ளீனாக இருக்குது, இதை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்திங்ஸ் பிளேஸ் காமிக்கிறாங்க, அங்கே வந்து மிரரில் லைட்டிங்லாம் காமிக்கிறாங்க. இது வந்து ஜஸ்ட் எக்ஸல் சைஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னடக்கத்தோடு வந்து காமிக்கிறாங்க நம்ம அச்சுமாஸ் பாத்ரூம் டூர். சரி, அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து அவ்வளோ பெரிய பாத்ரூம் தேவை இல்லையா, ஸோ அவருக்கு வந்து ஜஸ்ட் எல் சைஸ் வந்து ஒரு பாத்ரூம் வந்து கட்டி வச்சுருக்காங்க போல். ஸோ அந்த பாத்ரூமோட டூர் கூட இவங்க காமிக்கிறாங்க. இங்கே தான் வந்து குளம் இருக்குது, இங்கே தான் வந்து வாஷ்பேஷன் இருக்குது, இங்கே தான் வந்து கமோட் இருக்குது, இங்கே தான் வந்து தண்ணி வரும், இங்கே தான் வந்து பேப்பர் துடைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து காமிக்கிறாங்க. அடுத்து வந்து இவங்க கெஸ்ட்டுக்காகவே இன்னொன்று ஒரு பாத்ரூம் வேறு வச்சுருக்காங்க, அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே வந்து அங்கேயும் வந்து ஷவர் ஜெல்லு பாடி லோஷனு அது இதுலாம் வச்சு அங்கே வந்து அவங்க வந்து பயங்கரமாக காமிக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு பாத்ரூமை வந்து ஒரு சிம்பிளான வேல வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட அந்த பாத்ரூம் டூரை வந்து ட்ரால் பண்ணவங்க எல்லாருமே, அதாவது அவங்களோட கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டு ட்ரால் பண்ண எல்லாருக்குமே வந்து காப்பி ரைட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன தான் வந்து வச்சு செஞ்சாலும் அவங்களோட எந்த ஒரு ஃபோட்டோவோ இல்லை எதுவுமே வந்து காமிக்க போகிறதில்ல. ஸோ யாரை வச்சு எதை வச்சு நம்மளுக்கு வந்து காப்பி ரைட் ஸ்ட்ரைக்கு கொடுப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கும் நாங்கள் வந்து தயாராக இருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பக்கெட்டு எக்ஸ்ட்ரா உள்ளே வச்சாலே வந்து ஆள் நிற்கிறதுக்கே வந்து பாத்ரூமில் இடம் இல்லைங்க. நாங்கள் அவ்வளோ வந்து ரொம்ப வசதி கம்மியான ஒரு வீட்டில் தான் இருக்கோம். என்ன போல தான் வந்து எல்லோரும் மிடில் கிளாஸ்லேயும் இருப்பாங்கன்றதை வந்து நான் சொல்லிக்கொண்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேங்க. ரொம்ப சின்ன பாத்ரூமு, சின்ன அதாவது ஜஸ்ட் எக்ஸல் சைஸ் எல் சைஸ் உள்ள பாத்ரூம் டூரு ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்காகவே ரொம்ப தேங்க்யூ அச்சுமாஸ் பாத்ரூம் டூர். இதில் என்னென்னா, இந்த 13 வயசு பொண்ணு வந்து தன்னோட பாத்ரூமை வந்து சுத்தமாக வச்சுக்கிறத வந்து ஒரு அம்மாவாக வந்து இவங்க வந்து பெருமைப்படுறா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருந்தாலுமே, உங்களுக்கு கண்டென்ட்டு போடுறதுக்காக வந்து கக்கூஸ்லாமாக வந்து காமிப்பீங்கன்றது தான் என்னோடய கேள்வி அச்சுமா, உங்களை தான் கேட்குறேங்க. ஸோ உங்களுக்கு கண்டென்ட்டு வியூஸ் வரணுன்றதுக்காக எது வேணாலும் வந்து செய்வீங்களா அப்படின்றத கேட்டுக்கொண்டு நான் இந்த பதிவு முடிச்சுக்கிறேங்க. இதுக்கு மேலே உங்கள் டூரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாரடிக்கிற வேண்டியவங்கெல்லாம் வந்து உங்கள் டூரை வந்து நாரடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு வந்து சும்மா ஒரு பேசணுமே, ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு அப்படின்றதுனால அச்சுமாஸ் பாத்ரூம் டூர். வேறு என்னென்ன டூர்லாம் வச்சுருக்கீங்கன்றது நம்மளுக்கு தெரில. நல்ல வேலை தயவு செஞ்சு எதுவும் பெட்ரூம் டூர் அது இதுன்னு போட்டு எங்களை ரொம்ப இன்னும் அசிங்கப்படுத்திடாதங்கன்றதை கேட்டுக்கொண்டு
நான் இந்த பதிவகத்தோட முடிச்சுக்கிறேங்க. அச்சுமா வைல்ட் லைஃப் பிரசன்ஸ், தேங்க்யூ.